உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துகள். மகளிராய் பிறக்கவே மாத்தவம் செய்திடல் வேண்டும் ஐயா. அப்படி மாத்தவம் செய்த பெண்களின் நிலைமை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அலச போகிறோம். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான உரிமை எந்த அளவுக்கு இருக்கு, உரிமை எந்த அளவுக்கு மறுக்கப்படுது, அதை பற்றி நம்ம பப்ளிக்கிட்ட பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். போர்க்கப்பல் வந்து படையை வச்சு நம்ம போர்க்கப்பல் மகளிருக்காண்டே இப்போ தனியாக ராஜராஜ சோழன் வச்சு நடத்திருக்காரு. இளைஞர் போர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மகளிரோட அந்த போர்க்கலை வந்து ரொம்ப பயங்கரமான அபாரமாக இருந்திருக்கு. நிறையா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் போக முடியலங்கிறப்ப கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கு. இப்போ ஆணாதிக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. இருக்குதான், இருக்குதுதான். மார்ச் 8ஆம் தேதி என்ன நாள்னு தெரியுமா? பெண்கள் ஆம்பளை பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்கு. ஏன் தெரியுமா? ஆம்பளைகள் இப்படி கொண்டாடியாங்க, கொண்டாடலையே. ஆனால் பொம்பளைகளுக்கு தானே இப்படி கொண்டாடியாங்க. காலையில் பார்த்தா ஒரு பேக் எடுத்து தெரியாது. நான் காலேஜுக்கு போனேன்னு தொட்டி பார்த்து வந்து அதை தொட்டி பார்த்து கட்டி படிச்சு பண்ணி. ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உனக்கு என்ன ஞாபகம்? எங்கள் அம்மா. எங்கள் அம்மா தான். ஓய், ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்தில் கிடையாது. கடவுள் கூட அவங்க அப்புறம் தான். பொண்ணுங்க இந்த டைத்துக்கு மேலே வெளியே போகக்கூடாது, இந்த டைத்துக்கு மேலே வந்து இங்கே வரக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் பசங்க பண்ணுறப்போ ஏன் பொண்ணுங்க பண்ணக்கூடாது? யார் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களோட அக்கா தங்கச்சி அவங்களோட அம்மாவாக பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே வந்து வெளியில் பொண்ணுங்க வர்றதுக்கு ஒரு தைரியமான ஒரு மேஜர் சேஞ்சாக இருக்கும். பொண்ணாக இருக்கிறதுனால என்னால் அது பண்ண முடியல, பொண்ணாக இல்லைன்னா இதை பண்ணியிருப்பேன், சாதிச்சிருப்பேன் அப்படின்னு எப்போ ஃபீல் பண்ணி. பெண்களுக்கு வந்து சம உரிமை கிடைக்காததுனால ஆண் ஆதிக்கம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உமன்ஸ் காலேஜில் விட்டாதான் சேஃப் சேஃபா இருக்கும்னு சொல்லி உமன்ஸ் காலேஜ் விடுறாங்க. ஒரு பெண் பிள்ளைய இந்த சமுதாயத்தில் வளர்க்கறது எந்த அளவுக்கு சவாலா இருக்கு? கஷ்டமா இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம்? ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன். மார்ச் 8 என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? உலக மகளிர் தினம். உலக மகளிர் தினம். இந்த மகளிர் தின ஆண்டாண்டு இப்படி உலகம் ஃபுல்லாக கொண்டாடிட்டுருக்காங்க. அந்த கட்டத்தில் இன்றைக்கு பெண்களின் நிலைமை எப்படி இருக்குது? நல்லா முன்னேறி இருக்காங்க. இனி ஃப்யூச்சரில் நல்லாவே முன்னேறுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆண்களுக்கு நிகராக சரிசமமாக எல்லாத்துலேயும் வரணும். நம்மளும் விட்டு கொடுக்குறோம், அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தரோம். அவங்க நல்லாவே வாழ்க்கையில் முன்னேறிருக்காங்க. அதாவது கடந்த 20 வருஷத்துக்கு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நல்லா முன்னேறியிருக்காங்க. எல்லாருக்குமே அது தெரியும். பெண்களை வந்து நம்ம வழி நடத்தி சொல்கிறோம், முன்னாடி வர்றதுக்காக நிறைய வாய்ப்புகள் தரோம். இந்த கவர்மெண்ட்டும் நல்லா வாய்ப்புகள் தருது. போர்க்கப்பல் வந்து படையை வச்சு நம்ம போர்க்கப்பல் மகளிருக்காண்டே இப்போ தனியாக ராஜராஜ சோழன் வச்சு நடத்திருக்காரு. இளைஞர் போர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மகளிரோட அந்த போர்க்கலை வந்து ரொம்ப பயங்கரமான அபாரமாக இருந்திருக்கு. பெண்களை வைத்து போர் செய்தவன் தமிழன். அந்த பெண்கள் இப்போ போர் செய்த அந்த நிலைமையில இருக்காங்களா? பெண்களுக்கு அந்த தைரியம் தாராளமா அந்த காலத்திலேயே முறத்தாலேயே புளியே வரட்டணும் நம்ம பெண்கள் இல்லையா? இன்னைக்கெல்லாம் அதுக்கு மேலே ஆயிட்டாங்க. பெண்கள் வந்து வேற எந்த இனிமே எந்த விஷயத்துல முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பெண்களுக்கான முன்னேற்றம் இல்லைன்னா பெண்களை நம்ம வந்து இந்த விஷயத்துல நம்ம அவங்களை வழிவிடணும் அப்படின்னா நீங்க எதை விஷயத்த சொல்லுவீங்க? எல்லா என்னைய கூட்டு எல்லா விஷயத்துமே நம்ம வழியை விட்டுட்டோம். ஈவன் விண்வெளி வரைக்கும் நம்ம வழியாக கொடுத்துட்டோம். இனி ஒன்றுமே இல்லை, அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. விண்வெளி வாய்ப்புகள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. வாய்ப்பு நிறையவே கொடுத்துட்டோம். ஆமாம், ஈவன் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் கிச்சன்லேருந்து எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க இல்லையா? அந்த காலத்தில் அவங்க கிச்சனை தவிர எதுவுமே தெரியாது, அடுப்பங்கரை மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி அடுப்பங்கரையெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டாங்க, நல்லாவே முன்னேறி இருக்காங்க. அதனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விண்வெளி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கோம். அந்த வாய்ப்புகளை பெண்கள் பயன்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறதுனா இது என்ன? இதெல்லாம் சொன்னால் ரொம்ப தயாரும் தடைகள் வந்து நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வீட்டிலேருந்தே தடைகள் இருக்குது. நம்ம சொல்லும்போது வீட்டிலேருந்தே தடைகள் இருக்குது. பெண்கள் போகக்கூடாது. ஏன்னா அந்த அவங்க அப்பா அம்மாவை சொல்லலாம், கூட பிறந்தவங்க அவங்களுடைய உறவினர்கள் எதுக்கு எதுக்குன்னு தடை பண்ணுறது கொஞ்சம் நிறையா இருக்காங்க. அங்கேருந்தே வரக்கு அதையும் தாண்டி வரவங்க தான் இன்றைக்கி உள்ள பெண்கள். எல்லாமே கேட்டிங்கன்னா சாதித்த பெண்கள்லாம் பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி வந்து சாதனையாளராக நிற்கிறாங்க.
அது பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனை கடந்து வந்தால் தான் வெளியே சாதிக்க முடியும். கண்டிப்பாக அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. தேங்க்யூ பாட்டி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. பாட்டி பேர் என்னது? ஞானம்மாள். ஞானம்மாள். வயசு என்னது? 71 ஆச்சு. 71 ஆச்சா? இந்த காலத்து பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க? பெண்கள் வந்து நல்லா தான் இருக்காங்க. நல்லா தான், நல்லா தான் இருக்காங்க. நல்லா இருக்கவங்களும் உண்டு, கெட்டு போகிறவங்களும் உண்டு, அப்படி பல பல நாலு விதத்தில் இருக்கும். பாட்டி, நீங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ உங்களை அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு, நீங்கள் பெண்கள் இப்படி தான் வளரணும் அப்படின்னு, அப்படி இருந்ததா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. ஃப்ரீயாக தான் இருந்தீங்க. எங்களை அப்படி கட்டுப்படுத்தவும் இல்லை, நாங்கள் அப்படியே போகவும் இல்லை. நல்ல முறைக்கு இருந்தோம், நல்ல முறைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி போகிறவங்களும் உண்டு, ஆனால் அந்த காலத்தில் எப்படி கூடுதலாகிட்டு இப்போ போகிறது போல் ஒன்றும் போகலை. இந்த பொதுவாக ஒரு பெண்ணை வளர்க்குறாங்கன்னாலே கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சு, எப்போ வெளியே போகக்கூடாது, 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி. அப்படின்னா என் பழைய காலம்னு பார்த்தாச்சுன்னா பள்ளிக்கு விடவே பயப்படுவாங்க ஏதாவது? அப்படி ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அங்கே அந்த காலம் இப்போ தான் இந்த இது. நீங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லை? ஒன்றும் இல்லை. வணக்கம் மேடம். பிந்து. தமிழரசி. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் படிச்சிருக்கீங்களா ரெண்டு பேரும்? படிச்சிருக்கேன். பிகாம். எம்பிஏ. எம்பிஏ. எம்பிஏ படிச்சிருக்கீங்க. எம்பிஏ படிச்சு வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். வேலைக்கு போகல? இல்லை போகல. வீட்டில் விடல? வீட்டில் விடலை. வீட்டில். மார்ச் 8 என்ன நாள்னு உங்களுக்கு தெரியும்? உமன்ஸ் டே. உமன்ஸ் டே. உங்கள் ரெண்டு பேருக்கு தெரியும் உமன்ஸ் டே. இந்த உலகமே பெண்களை கொண்டாடுது. நீங்கள் பிகாம் படிச்சிருங்க, அவங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க, ஆனால் ரெண்டுமே ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குன்னா என்ன விஷயம் அது? எனக்கு தடையாக இருக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் முதல்ல பிள்ளைங்களை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கனால ஃபேமிலியை பார்க்கணும். அதனால் முதல்ல இருந்தே பெண்கள்னா குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ எப்படி பெண்கள் வெளியே வர முடியும்? இதையும் கடந்து வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க, வீட்டிலேயே இருக்கிறவங்களும் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷன்லேருந்து வரீங்க, நியூ ஜென்ரேஷன்லேருந்து அவங்க வரங்க. அவங்க நீங்கள் சொல்லுங்க அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எம்பிஏ வேறு படிச்சிருக்கீங்க, எப்படியும் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க. எம்பிஏ படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை இவ்வளோ படிச்சுட்டு வேலைக்கு போக முடியலையே அப்படின்னு ஃபீல்? கண்டிப்பாக இருக்குது, ஃபீல் இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். படித்ததுக்கு ஒரு 1 இயர் 2 இயர் 1 இயர் போனேன் ஜாபுக்கு போனேன். இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் போக முடியலங்கிறப்போ கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வெறும் கிச்சன் வீடு மெயின்டைன் பண்ணுறது இதிலே இருக்குமே அப்படின்னு இருந்தது கஷ்டமாக தான் இருக்குது. இந்த தடை வந்து எங்கேருந்து வருது உங்களுக்கு? படிச்சிருக்கேன். நம்ம எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸும் வந்து அலோவ் பண்ணல தான், ஜாபுக்கு வெளியில் எங்கேயும் போவேன் நான், பக்கமாக லோக்கல்லே தான் போனேன். இப்போ இங்கே வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் ஜாபுக்கு அனுப்புகிற ஐடியாவில் இல்லை அவங்க. என் ஹஸ்பண்டுக்கு மெயினாக இல்லை, போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இருக்கேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் குழந்த இருக்குது. குழந்தை வந்துட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எந்த லேடிஸ்க்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. குழந்தைன்னு வந்துருச்சுன்னா அதை பார்க்கணும், அவங்களோட எஜுகேஷன் அப்படி தான் போவோம். அது வரைக்கும் நம்ம போகலாம், ஆனால் விட மாட்டாங்க. எல்லா லேடிஸுமே வந்து அவங்க வெளியில் வரணும், அவங்களோட ஆசைகள் வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா ஜென்ஸ் கையில் தான் இருக்குது. அது எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைய மாட்டேங்குது. ஒரு சிலர் வந்து விட்டுடுறாங்க, சரி ரெண்டு பேருமே ஜாபுக்கு போகலாம், சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஒரு சிலர் இன்னும் மாறல. சரி மேடம், ஒரு அம்மா ஸ்தானத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவே நான் என்னை படிக்க வச்சுட்டு வேலைக்கு விடலை அப்படின்னு. அது எதனால் நீங்கள் தடுக்கிறீங்க? பெண்களை படிக்க வைக்கிறீங்க, எவ்வளோ வேணாலும் படிக்க வைக்கிறீங்க, ஆனால் வேலைன்னு வரும்போது வந்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது எதனால்? இப்போ ஆனால் என் பொண்ணு இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கா, போயிட்டுருக்காங்க. அதனால் என் பொண்ணு இன்னும் வேலைக்கு போகணுன்னு தான், மேரேஜ் ஆகும்போது இனிமேல் மேரேஜ் பண்ணாலும் போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டுருக்கேன். ஆசைப்படுறீங்க, ஓகே. மற்றவங்க ஏன் கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது உங்கள் மைண்டில் என்ன? அது ஒருத்தர் மைண்டை பொறுத்து இருக்க ஜென்ஸ் எப்படின்னா சொல்கிறாங்க, மேரேஜ் பண்ணி கொடுக்குற வீட்டில் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி அனுப்ப விருப்பம் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பாதிக்கு பாதி அனுப்புகிறாங்க எல்லோரும் வேலைக்கு, அப்படி தான். சரி, இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்குல்ல, ஃப்யூச்சர் ஆண்கள் இல்லை? சரி, ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைய நீங்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்தாச்சுன்னா அவங்கள வேலைக்கு அனுப்புவீங்களா? கண்டிப்பாக அனுப்புவேன், கண்டிப்பாக அனுப்புவேன். உங்களை வேலைக்கு விடாமல் தடுத்து வச்சுருக்காங்கல்ல வீட்டிலே உங்கள் ஹஸ்பண்டுன்னு சொன்னீங்க, வீட்டில் இருந்த பாப்பா விடல அப்படின்னு சொன்னீங்க, இதை வந்து ஒரு ஆண் ஆதிக்கம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக நினைக்கிறேன் தான் சார், கண்டிப்பாக நினைக்கிறேன். அப்போ இப்போ ஆணாதிக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க? இருக்குதான், இருக்குது தான். இன்னுமே நிறைய விஷயம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கல்ல, கேர்ள்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இந்த டைமுக்கு மேலே வெளியில் இருக்கக்கூடாது, இந்த ஒரு சில வேலைகள்னு வந்து அவங்க ஜென்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரூல் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதனால் இன்னும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபுல் ஃப்ரீடம் இன்னும் கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன் கேர்ள்ஸ்க்கு. பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னா பேரண்ட்ஸ் பயப்படுறாங்கன்னா அது எதனாலையா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த வேற என்ன சொல்கிறது, அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வேற எதுக்கும் பெருசாக பயப்படுறது இல்லை, அது ஒன்று மட்டும்தான். தாத்தா வணக்கம். மார்ச் 8ஆம் தேதி என்ன நாள்னு தெரியுமா? பெண்கள் தினம். பெண்கள் தினம். தாத்தா தெரியுது பெண்கள் தினம். தாத்தாக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? ரெண்டு பேர். ரெண்டு பேர். ஆனால் ஆம்பளை ஒரு பொம்பளை. ஒரு பெண். பெண் என்ன செய்கிறாங்க? அவன் ஐயப்பா காலேஜில் 2 வருஷம் படித்து கொண்டிருந்தா, 2வது வருஷத்தில் இன்னொரு பையனு கூட லவ் பண்ணி அவங்க மேரேஜ் ஆச்சு. ஆனால் பையன் பண்ண பையன் மரியாதை இல்லை அவனுக்கு. நல்ல பையன். நல்ல பையன். தாத்தாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா அவங்க வந்து அந்த டைமில் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தோம். என்னாலே அவன் சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா தான் இந்த பிள்ளைய வளர்த்தியதும் இடிக்கியதும். சின்ன வயசுலேயே கையிலே பிடிச்சி கொண்டு ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது கையிலே பிடிச்சி கொண்டு அப்படியே அதை வணைச்சி கொண்டு போவான். லாஸ்ட்டில் என்னென்ன இப்படி ஒரு இது பண்ணி நமக்கே தெரியாது. அதனால் பொம்பளைகளை பற்றி இப்போ என்ன பண்ணியதுன்னே தெரியுது. அந்த பிள்ளையாட்டு இருக்கும் பார்க்கறக்கு. ஆனால் அடக்குன்னு இப்படி ஒரு இவங்க வீட்டுக்கு நூறு அப்படி தான் லவ் பண்ணாத ஒரு இருந்தால் பையனுக்கு பொண்ணு இல்லை. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுங்கிற வந்தாச்சு. பெண்களுக்கு சிறப்பா கொண்டாடி பெண்களுக்கான அந்த உரிமை அதெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ பெண் சுதந்திரம், பெண்களுக்கான உரிமை அதெல்லாம் இப்போ ஆம்பளைகளோ பொண்ணுங்களுக்காக சுதந்திரம் அதிகமாகிட்டு அதிகமாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஆம்பளைகள் இப்படி கொண்டாடியாங்க கொண்டாடலையா? ஆனால் பொம்பளைகளுக்கு தானே இப்படி கொண்டாடியாங்க, ஆம்பளைகளை கொண்டாடல இல்லையா? அப்போ ஒரு மிகப்பெரிய கருத்தை வச்சுருக்காரு. ஆண்களுக்குன்னு ஒரு தினம் இல்லை, பெண்களுக்குன்னு தான் தினம் இருக்காங்க கொண்டாடியாங்க. ஆண்களுக்கு அப்படி ஒரு தினம் கொண்டாடுறாங்களா? இல்லை. அதனால் பெண்களுக்கு தான் இப்போ உரிமை கொடுது. ஒரு சிலர் வந்து பொண்ணுங்களை எவ்வளோ தான் படிக்க வச்சாலும் அவங்கள வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூலி வேலை செய்கிறவங்க கூட பொண்ணை வந்து நல்லா படிக்க வைப்பாங்க. எவ்வளோ படிக்க வச்சாலும் எவ்வளோ படிக்கணும்னாலும் படிக்க வைப்பாங்க, ஆனால் வேலைக்கு போக விட மாட்டாங்க. அந்த நிலைமை எப்படி மாற்றலாம்? அந்த நிலைமை இனி மாற்றணும்னா பெண்களுக்கு உரிமையெல்லாம் குறைக்க தான் செய்யணும். ஆண்களுக்கு உரிமையை குறைச்சிடும். குறைச்சிடும். அல்லாத அல்ல ஆண்களுக்குன்னு சொல்லி ஒரு உரிமையும் இல்லை. அப்போ இனி பெண்களுக்கு உரிமையை குறைச்சாதான் அதில் அந்த பெண்களுக்கு வேலைக்கு போகணும் எனக்கான ஒரு இது துணிச்சல் இருக்கும். இது எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிலாம் இருக்காங்க. உரிமையை குறைச்சாதான் அவங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு அந்த ஆத்திரம் வரும். இப்போ உரிமை இருக்கிறதுனால தான் வீட்டில் சொல்கிறத கேட்டுட்டு அடங்கி இருக்கு. அடங்கி அடங்க வீட்டில் பார்த்தா தான் அடங்கும். பாக்கி இல்லாத காலையில் பார்த்தா ஒரு பேக் எடுத்து எடுத்து நான் காலேஜுக்கு போகிறேன். நின்று தொட்டி பார்த்து வந்து அந்த தொட்டி பார்த்து கட்டி பிடிச்சி பண்ணிக்கோ எத்தனை தைரியம். ஷிபின், மார்ச் 8 என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உனக்கு என்ன ஞாபகம்? எங்கள் அம்மா. எங்கள் அம்மா தான். ஒய்? ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்தில் கிடையாது. கடவுள் கூட அவங்க அப்புறம்தான். அவங்க அப்புறம்தான். சரி, இந்த உமன்ஸ் டே கொண்டாடுறாங்கல்ல, பெண்களுக்கு சம உரிமை வேணும், பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கு நேரம் மதிக்கப்படணும்னு உமன்ஸ் டே கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடும் அந்த கொண்டாட்டத்தை தாண்டி பெண்களுக்கான அந்த உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்குதா? ஆ, இருக்கு. எல்லாருமே இருக்கு. எல்லாருன்னு சொல்ல முடியாது, ஒரு 50% மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க. 50% மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம். எதனால வச்சு? நான் பேரண்ட்ஸ் நம்பி மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் எப்படியாவது கள்ளத்தனமாக வச்சுருக்காங்க, இதெல்லாமே ஒரு தேவையில்லாதது அப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அவங்க ட்ரெஸ்லே தெரியுது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லை, இப்போ சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்க அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க.
எனது பார்க்கறதுக்கு ஓவரா அட்ராக்டிவா பண்றாங்க. நாகரிக வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வளர்ந்து வர காலத்துல ட்ரெஸ்ஸிங் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்குது. அது ஒரு நாகரிக வளர்ச்சி தான். இப்போ ஜென்ஸை சொல்லணும்னாலும் அவங்க முடிவு பொண்ணுங்க மாதிரி முடிவு வளர்த்திட்டு லோகி பேன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆண்களுக்கு அப்படி வந்து மாடலிங்காக இருக்குமோ அது எந்த ஒரு கேள்வியும் வாரதில்லை. பெண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கேள்வி வருது? நம்ம அதை போட வேண்டிய விதமாக போட்டிருந்தா எந்த பிரச்சனையும் வராது. அவங்க போடுற விதம் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறா, அந்த பொண்ணுக்கான ஃபுல் ஃப்ரீடம் ஃபுல் செக்யூரிட்டி அது கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? மகளிருக்கு வந்து ஈக்குவாலிட்டி வேணும், அவங்களுக்கு சம உரிமை சுதந்திரம் வேணும் சொல்றாங்க. அந்த ஈக்குவாலிட்டி இப்போ உங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பா ஒரு சில இடத்துல கிடைக்குது, ஒரு சில இடத்துல கிடைக்கிறது இல்ல. கிடைக்கிறது இல்லைங்கிறப்போ நம்ம வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்கணும். பொண்ணுங்க இந்த டயத்துக்கு மேலே வெளியே போகக்கூடாது, இந்த டயத்துக்கு மேலே வந்து இங்கே வரக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் பசங்க பண்ணுறப்போ ஏன் பொண்ணுங்க பண்ணக்கூடாது? பசங்க வெளியில் தைரியமாக போகிறாங்க, ஒரு ஜாப் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு தைரியமாக வரப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வந்து பொண்ணுங்களை வெளியில் அனுப்பும்போது தாராளமாக நமக்கும் அந்த தைரியம் கிடைக்கணும். ஸோ வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து அது கிடைக்கும் போது வெளியில் இருக்கும்போது நமக்கு அந்த ஈக்குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த தைரியம் ஏன் வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படியே நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்து பொண்ணுங்களை வந்து பாதுகாத்து வச்சு பொண்ணுங்க நாக்கு வீட்டுக்குள்ளார இருக்கணும். நிறையா இப்போ இருக்கிற நம்மளோட இதுவும் பார்த்திங்கன்னா சொசைட்டியும் அந்த மாதிரி தான் ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணியிருக்கு. பொண்ணுங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு சேஃப்டி இருக்கா இல்லையா என்ன நடக்குதுன்னு நமக்கு வந்து அப்டேட் கொடுக்கலன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு மாறணும். இல்லை பொண்ணுங்க நம்ம பொண்ணு வெளியில் போயிருக்காங்க அவங்களால கண்டிப்பாக தைரியமாக திருப்பி வர முடியுங்கிற இது வரணும். ஸோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்மளக்கிட்ட வந்து தைரியம் நமக்குள்ளார ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எல்லாரும் மற்றவங்களெல்லாம் நம்ம இது பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் இதனால தான் சொல்லணும்னா எந்த ரீசன் நீங்கள் சொல்லுவீங்க? சேஃப்டி. சேஃப்டி கண்டிப்பாக. சேஃப்டி இல்லை ஏன்னா வந்து இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து யாருக்காக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். என்ன ஆகுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்கன்றப்போ நமக்கு அந்த ஒரு பயம் இருக்காது. பட் பொண்ணுங்கன்றப்போ ஆப்வியஸ்லி அந்த ஒரு பயம் வந்துட்டு தான் இருக்கும். அது வந்து அந்த நம்மளோட சொசைட்டி அந்த மாதிரி நம்மளோட இது வந்து நாடு வந்து அந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. படிச்சிருக்கீங்களா? பிபிஏ. பிபிஏ படிச்சிருக்கீங்க? பிபிஏ. பிபிஏ படிச்சிருக்கீங்க? ஒர்க் பண்ணுறீங்களா? டீச்சராக இருக்கேன். டீச்சராக இருக்கீங்க. இப்போ ஒரு சில பொண்ணுங்க வந்து படிக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் படிக்கிறாங்க, எவ்வளோ அவங்களால படிக்க முடியுமோ படிக்கிறாங்க, ஆனால் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காது. எதனால நீங்கள்? அது வந்து கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும். இப்போ வந்து நானே 5 இயர்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ தான் நான் வந்து ஜாப் போகிறேன். குழந்தை இருக்கும், அடுத்து இமீடியட்டாக கல்யாணம் ஆகி உடனே குழந்தை இருக்கும், புது இடம், ப்ளஸ் வந்து நம்ம போகிற இடத்துல இன்லாஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அகெயின் நாங்கள்லாம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேயே 4 டிகிரி 5 டிகிரி படித்தவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க. ஒரே ரீசன் வந்துட்டு வேண்டாம், வெளியில் போனால் உனக்கு எந்த அளவுக்கு புது ஊர், ஏன்னா ஒரே ஊரில் இருந்துட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அந்த ஒரு பயம் இருக்கும். அகெயின் சேஃப்டி ரீசன்ஸ் தான் வரும். ப்ளஸ் நமக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆகும். இந்த டைமுக்குள்ளார வரணும், காலையில் எழுந்திரிச்சோன்னு இது பண்ணோம் அது பண்ணோம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீயாக லெஷராக இருந்திருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நமக்குள்ளார ஒரு பொறுப்பு வரும். ஏந்தோடனே வந்து இவங்களுக்கு இது செய்யணும், அவங்களுக்கு அடுத்து நம்மளோட ப்ரையாரிட்டி மாறும். ஸோ அதுவே ஒரு ரீசன் பொண்ணுங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகாமல் இருக்கிறது. சொசைட்டியில் வந்து இந்த ஒரு சேஞ்ச் நடந்தாச்சுன்னா பெண்களுக்கு வந்து சம உரிமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பேரண்ட்ஸுக்கும் அந்த பயம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சொசைட்டியில் எந்த சேஞ்ச் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேஃப்டி. சேஃப்டி தான், எல்லாம் சேஃப்டி. சேஃப்டி எல்லாரையும் வந்து அவங்களும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா ஒருத்தங்க யார் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களோட அக்கா தங்கச்சி அவங்களோட அம்மாவாக பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே வந்து வெளியில் பொண்ணுங்க வர்றதுக்கு ஒரு தைரியமான ஒரு மேஜர் சேஞ்சாக இருக்கும். நிறைய விஷயத்துல உள்ள வந்து இருக்கிறது அவங்களுக்குள்ளார வந்து அவங்க வந்து அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொண்ணுங்களும் தைரியமாக வெளியில் வரத்துக்கு ஒரு இது இருக்கும். ஃபேமிலிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அவங்க கிட்டேருந்து வந்துட்டு வெளியில் எல்லோரும் தைரியமாக இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நமக்குள்ளார இருந்து வரணும்.
சார், ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் நான் பொண்ணாக இல்லாமல் இருந்திருந்தேன்னா இதை தான் சாதிச்சிருப்பேன் அப்படின்னு எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பொண்ணாக இருக்கிறனால என்னால் அதை பண்ண முடியல, பொண்ணாக இல்லைன்னா இதை பண்ணியிருப்பேன் சாதிச்சிருப்பேன் அப்படின்னு எப்போது ஃபீல் பண்ணியிருக்கேன்? இது வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வச்சுட்டு அந்த மாதிரி நான் எதுலேயுமே ஃபீல் பண்ணதில்லை. லைக் பிஃபோர் மேரேஜ் ஆகட்டும் ஆஃப்டர் மேரேஜ் ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததில்லை. பட் எஸ், இந்த நிர்பயா கேஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மேஜர் கேஸஸில் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நடந்திருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ மேடம். சார், உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் சார். இப்போது இந்த பெண்களுக்கு வந்து சம உரிமை கிடைக்காததுனால ஆண் ஆதிக்கம்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஆண் ஆதிக்கம்ங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எதை நம்ம ஆண் ஆதிக்கம்னு சொல்கிறோம்? அதில் இந்த பொண்ணுங்களை வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும், ஒரு வட்டம் வரைஞ்சி வட்டத்துக்குள்ளே வைக்கிறாங்க, அவங்க சொன்ன மாதிரி வேலைக்கு அனுப்பாமல், ஒரு சிலர் வந்து ஒரு 12th மேலே படிக்க வைக்காமல் இருக்காங்க, அதை சொல்லலாம். வேலை அப்படி எவ்வளோ படிக்க வச்சாலும் வேலைக்கு அனுப்பாமல் இருப்பாங்க, அதை சொல்லலாம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இப்போது சம உரிமை அப்படின்னா லேடிஸ் வந்து இட்ஸ் நாட் பி தட் பசங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் லேடிஸும் பண்ணாதான் அது சம உரிமைன்னு கிடையாது. லேடிஸ் கேன் பி இண்டிபெண்ட் ஆன் தியர் ஓன் செல், அவங்களோட லைஃப்பில் எப்படி இருக்கலாமோ அவங்க இருக்கலாம். பசங்க பண்ணுறது அப்படியே எமுலேட் பண்ணாதான் வந்து லேடிஸ்க்கு சம உரிமைங்கிறத வந்து அந்த ஐடியா ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட் ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு, அந்த இது கிடையாது. ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்க என்ன பண்ண முடியுமோ அவங்களோட இது, லேடிஸ்க்குன்னு தனியாக ஒரு இது இருக்கணும் இல்லையா? எல்லாமே வந்து பசங்க பண்ணுறதே லேடிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணாங்கன்னா தென் லேடிஸ்க்கான அந்த இது யூனிக்னஸ், பசங்க பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணணும், அதையும் தாண்டி அவங்க படித்த படிப்புக்கான வேலைக்கு போகிறதுலேயே அவங்க உரிமை பறிக்கப்படுதில்ல. அதாவது வந்து இப்போ ஃபேமிலியாகட்டும் இதுவாகட்டும், எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க வேலைக்கு போகணும் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறது இப்போ இந்த காலத்தில் வந்து மோர் இன்னும் மற்ற லேடிஸ் தான், லேடிஸாக வந்து வேலைக்கு போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர, ஐ டோன்ட் திங்க் எனி ஜென்ஸ் இஸ் சேயிங் தட் நீங்கள் அதுக்கு போகக்கூடாது அதை பண்ணாதேங்க, ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி இல்லை. இப்போ அதாவது வந்து வித்தின் த லேடிஸ் சொசைட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே தான், ஒரு ஃபேமிலினால் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அம்மா சொல்லலாம், இல்லாட்டி வேற ஏதாவது சிஸ்டர் சொல்லலாம், அவங்களுக்குள்ளே தான் சொல்லிப்பாங்களே தவிர, இடம் தீங்க இப்போ யாருமே பசங்களை வந்து நீ வேலைக்கு போகாத இது பண்ணாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்கிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பாஸ்ட் 10 years ஆர் சம்திங், ஐ டோன்ட் திங்க் எனி மேல் இஸ் டெல்லிங் ஹிஸ் ஃபீமேல் கவுண்டர்பார்ட் நீங்கள் வேலை போகக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு. தேர் கிவிங் என்ன ஃப்ரீடம், எஸ்பெஷலி இந்த சிட்டி லைக் பெங்களூர் வேர் வி ஆர் ஸ்டேயிங், இட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாருமே வந்து இதுவாக தான் இருக்காங்க. டெஃபினெட்லி வந்து இன்னும் கொஞ்சம் வெளில வரணும் அந்த இதெல்லாம் இருக்குது, பட் இட் இஸ் கோயிங் த ரைட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் போனோமோ அந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணோட அப்பாவாக இருக்கீங்க, நீங்கள் பெங்களூர் சிட்டியில் இருக்கீங்க, நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க பொண்ணுங்களை வந்து இந்த ஒரு வட்டத்துள்ள தான் வச்சுருக்காங்க. நான் சொன்னது வந்து கிராமப்புறத்து பெண்களை மைண்டில் வச்சு தான் பேசினேன். அவன் இந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருமே சொசைட்டியாக தான் மாறி ஆகணும். அதாவது வந்து இப்போ ஒரு சொசைட்டியில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 70% ஆஃப் த பீப்புள் ஹாவ் இன் அ பர்டிகுலர் ஐடியா, ஸோ அதுதான் வந்து மேஜர் ஐடியாவாகிடும் கரெக்டாக. 30% நினைக்கிறது வந்து இட் நாட் பி த மேஜர் ஐடியா. இப்போ வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பை டிஃபால்ட் அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் கொண்டு வந்தாங்க. சின்ன சின்னதாக ஒவ்வொரு ஃபேமிலியும் மாற மாற தான் வந்து ஓவரால் அந்த சொசைட்டி இதாகும். லேடிஸ் வந்து டெஃபினெட்லி எஜுகேஷன் ஷுட் பி தர், அதே மாதிரி அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஷுட் பி தர், வேலைக்கு போகிறது இதெல்லாம் வந்து ஏன்னா இட் இஸ் சம்திங் விச் இஸ் நெசசிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த வேர்ல்டு, அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், தட் இஸ் டெஃபினெட்லி அதோட அது தேவைப்படுது. ஸோ வந்து அந்த ஃபேமிலியோட ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் லெட் தம் பி எதர் மேல் ஃபீமேல் ஜென்ஸ் லேடிஸ் யாராக இருந்தாலும் தே ஷுட் பி ஓப்பன். ரெண்டு பேர் முதல்ல ஸ்டெப் எடுத்து வச்சாதான் வந்து அடுத்த 4 பேர் அதை பார்த்து ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. மற்றவங்க இருக்கட்டும் வெயிட் பண்ணி தான் கட்டத்தில் அது ஆக போகிறதே கிடையாது. நம்ம இந்திய லெவலில் ஸ்போர்ட்ஸில் சாதிச்சு ஏதாவது 5 பொண்ணுங்க பேர் உங்களை சொல்லுவாங்க? இது பிடி உஷா இருப்பாங்க, சானியா மிர்சா இருக்காங்க, சைனா நேவால் இருக்காங்க, தென் இப்போது ஸ்மிருதி மந்தானி இருக்காங்க கிரிக்கெட்டில், அதே மாதிரி மேரி கோம் இருக்காங்க. வேறு நீங்கள் டக் டக்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு ஜென்ஸ் பிளேயர் மென்ஸ் பிளேயர் எடுத்தாச்சுன்னா நீங்கள் கடற்கரை நம்ம வாயிலிருந்து வந்துடும். அந்த லேடிஸை சொல்லும்போது வந்து ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்களும் ஆண்களுக்கு நீங்கள் யாராவது ஸ்போர்ட்ஸை சாதிச்சுட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள பற்றி பேசுவோம், நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம் யார் என்னன்னு. அது எதனால அவங்களும் சாதனை தானே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன் நமக்கு அது மைண்டில் வரமாட்டேங்குது? இப்போ நம்ம அதாவது வந்து இப்போ சொசைட்டியில் இப்போ நீங்கள் சச்சின் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா வந்து சச்சினுக்கு மீடியா சைடில் அவ்வளோ சைடில் அவ்வளோ ஹைப் இருக்குது கரெக்டாக. ஆனால் வந்து இப்போ மேரிக்கம் ஆகட்டும் இல்லாட்டி சைனா நேவால் ஆகட்டும் அந்தளவுக்கு வந்து இது கிடையாது. நம்ம மித்தாலி ராஜும் வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஒரு நம்ம பேசுகிற அளவுக்கான ஒரு இடத்துல வந்தவங்க தான். ஆனால் நம்ம மித்தாலி ராஜா பேசுகிறது கிடையாது, விராட் கோலியாக பேசுகிறோம், டோனியாக பேசுகிறோம், சச்சின் டெண்டுல்கரை பேசுகிறோம், அது எதுனா
அவங்களோட எக்ஸ்போஷர் இப்போ இப்போ வந்து இப்போ டெய்லி வந்து மித்தன் ராஜை பற்றி நியூஸ் போடுறாங்க, இல்லாட்டி அவங்க அவங்கள அவங்கள வந்து ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி இல்லை அதுதானே. இப்போ சச்சின்னா இப்போ சச்சின் வந்து இங்கே போகிறாரு அங்கே போனார் இந்த காரை வாங்கினார் அந்த இடத்துக்கு போனார் டெய்லி இந்த சிஜை சாப்பிட்டாரு டெய்லி நியூஸ் வரும். பட் மற்றவங்களை பற்றி நியூஸ் வராது. ஏன்னா ஆஸ் பர் மீடியா சச்சினை பற்றி நிறைய பேசினா மோர் டிஆர்பி இருக்கும், மித்தன் ராஜை பற்றி பேசினா கம்மி டிஆர்பி இருக்கும். அங்கேயும் பெண்களுக்கான ஒரு இது குறைக்கப்படுது ஆப்வியஸ்லி கண்டிப்பாக. அது இப்போ இப்போ டெய்லி நாலு நியூஸ் மித்தன் ராஜை பற்றி இருந்தாலும் நம்மளும் மித்தன் ராஜை பற்றி பேச போகிறேன், யாரும் பேச மாட்டோம்னு சொல்லுவேன். ஒரு பெண்களுக்கான ஒரு அடக்குமுறைங்கிறது அடக்குமுறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க சின்ஸ் யூ ஆர் டூயிங் திஸ் நீங்க இதே உமன்ஸ் டேக்காக இதை பண்றீங்க, இது நீங்க எவ்ரிடே எவ்ரி வீக்கெண்ட் எவ்ரி இது நீங்க பண்ணலாமே. வை யூ ஷுட் பி டூயிங் ஒன்லி ஃபார் உமன்ஸ் உமன்ஸ் டேக்கு பண்ணாதான் உமன்ஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் எல்லாம் பாக்குறாங்க. மத்த நாள் பண்ணி 365 டேஸ்ல ஒன் டே தான் நீங்க இது பண்றீங்க, ஒன் டே தான் உமன்ஸ் டே கொண்டாடுறீங்க. சேம் திங் தான் சார், அந்த உமன்ஸ் டே அன்னைக்கு தான் நம்ம உமன்ஸை வந்து பெருசா பேசுறோம், மத்த நாள் வந்து யாரும் பேசுறது கிடையாது. அதுதான் சொல்றேன், லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹவுஸ் ஹெல்ப் இல்ல, அதுக்கு தான் சார். பெண் அப்படின்றது என்ன ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன மைண்ட்ல வரும் அப்படின்னு என்ன மைண்ட்ல வரும்? ஆமாம், லவ் ஃபெயிலியர் ஆனது தான் ஞாபகம். ஆமாம், சொன்னால் வேற எதுவும் மைண்ட்ல வராது. என்ன வராது வராது. இந்த பெண்கள் தினம் ஒன்று கொண்டாடுறாங்க இல்லை, அது எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியல. அது அது அவர்கள்ட்ட தான் கேட்கணும், அவர்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை உலகமே கொண்டாடுது, நாங்கள் கொண்டாடல. இல்லை நீங்கள் கொண்டாடல, பெண்களையும் கொண்டாட மாட்டேன். தம்பி, பெண்கள் தினம் எதுக்கு கொண்டாடுறாங்க? பெண்களுக்கு உரிமை கொடுத்தனால அதை கொண்டாடணும். பெண்களுக்கு உரிமை கொடுத்தனால பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க. அந்த உரிமை இப்போ எந்த அளவுக்கு இருக்கு? அப்போ ஆண்களுக்கு நிகராக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உரிமை பறிக்கப்படும் அந்த மாதிரி? ஒன்று இல்லை இல்லை, அவையில் எல்லாம் உரிமையும் இருக்கு, எல்லா உரிமை எல்லாம் அதனால்தான். அது உண்மைதான். என்ன சொன்ன கேட்கல, அதனால தான் நாடு உருப்படாமல் போகுது. பெண்கள் உரிமை இருக்கிறனால நாடு நாசமாக போகுதா? எதை வச்சு அப்படி சொல்லு, எதை வச்சுன்னா என்ன சொல்லு, ஓப்பனாக பேசு. ஏதோ பெண்ணால் பெரிய ஒரு ஆள் நாலு ஹஸ்பண்ட் வைக்கலாமா? அப்படியா? ஆமாம், சட்டம் இருக்கு. ஆ, எங்கே இருக்கு? இருக்கு இந்தியாவில். ஆமாம், இந்தியாவில் சட்டம் இருக்கா எங்களுக்கு தெரியாமல். ஆண்களுக்கு அப்படி ஏதாவது ஆஃபர் இருக்கா? தெரியல. பெண்களுக்கு நாலு யூஸ் பண்ணிக்கலாம்னு உரிமை தெரியும், வேற எதுவும் தெரியாது. இப்போ அந்த பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க, பெண்களுக்கு சம உரிமை வேண்டிய பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க. அப்படி இந்த அந்த உரிமையை பயன்படுத்தி சாதித்த பெண்கள், விளையாட்டுத்துறையில் சாதிச்ச ஏதாவது அஞ்சு பெண்களை உன்னால் சொல்ல முடியுமா? எங்களுக்கு தெரிஞ்சில்ல. தெரிஞ்சில்ல உனக்கு? ஏன்னா வீட்டுக்கிட்ட ஒரு அஞ்சு அஞ்சுவா வீட்டுக்கிட்ட அஞ்சு உண்டான்னு கேட்கல. ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சு அஞ்சு பொண்ணுங்களை சொல்லுங்க. அதை எங்க வீட்டுக்கிட்ட என்னதாம்மா இவனை வாழ்க்கை விளையாடின பொண்ணுகளே இல்லையா? அப்படி இல்லைன்னா அவன வாழ்க்கையில் விளாடுன பேராது சொல்லித்தர. திவ்யா, அச்சயா, கார்த்திகா, ஆ காவ்யா, ஆ ஓவியா இல்லை அல்ல, இவ்வளவு தான் தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சு நாலு பேர். என்ன ரெண்டு பேர் பெண்கள் தினத்துக்காக பேட்டி கொடுத்துட்டு ஞாபகம் இருக்கா? சரி, இவ்வளவு நேரம் பெண்களை தாத்து பேசுனேன், பெண்களை வந்து உயர்வா பேசணும்னா என்ன சொல்லுவேன்? எந்த விஷயம், எந்த விஷயத்துல, இந்த விஷயத்துல பெண்கள் வந்து எனக்கு உயர்வா தெரியறாங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவோம்? அம்மா 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 ஏதோ சொன்ன அதனால இல்லை பார்த்து நல்லா பார்த்துப்பாங்க. அம்மா தொடர்ந்து இல்லை, அம்மா தான். அம்மா தவிர வேற எதுவுமே தோணல உங்க மைண்ட்ல? லவ்வர், லவ்வர், அம்மாவுக்கு அடுத்து லவ்வர், லவ்வர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. ஓகே, இப்போ உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாம், ஒவ்வொரு வருஷம் உமன்ஸ் டே வேர்ல்டு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது உமன்ஸுக்கான ஈக்குவாலிட்டி இந்த காலகட்டத்தில் கிடைக்குதா இல்லையா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்குதுதான் நினைக்கிறேன். கிடைக்குது, எல்லாரோட கருத்தும் கிடைக்குதா? ஆல்மோஸ்ட், ஆல்மோஸ்ட் என்னோட சைட்லேருந்து கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கிடைக்குது கண்டிப்பாக. எங்கே டூருக்கு வரீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை, எல்லாம் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை வந்து கன்னியாகுமரி வர்றதுக்காக உங்கள் வீட்டில் யாருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கல, போகக்கூடாது அப்படின்னு எதுவும் சொல்லலை? பயந்தாங்க ரொம்ப லாங் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவங்க வந்தால் தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க மைண்டில் ஏதோ ஒரு பயம் இருக்குதானே, அது என்ன பயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும்தான்
அதுதான் இருக்கும். அந்த சேஃப்டின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சேஃப்டி யார்கிட்டேன்னு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொசைட்டி. இப்போ நீங்கள் தனியாக வெளியே வர்றீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் மைண்டில்? தனியாக வெளில வரும்னாலே யாருன்னா நம்மளை பார்ப்பாங்களோ, இப்படி பார்க்குறாங்க, ஏன் நான் நடந்து போகக்கூடாதா தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு, நம்ம போகணும் தான், நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க பார்க்குற பார்வையில் ஏன் அவங்க அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும். அது மாதிரி பார்க்கலாம், எல்லாருமே தைரியமாக வருவாங்களா, அவங்க ஒரு மாதிரி பார்க்கலாம் பொண்ணு அது மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மேபி இப்போ இருக்க கண்டிஷன் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பசங்களை கூட நம்பி வெளியில் விட முடியல, அப்படி ஒரு சிச்சுவேஷனில் எங்களை எப்படி நம்பி வெளியில் விடுவாங்க, அதனால கூட பயப்படலாம். எல்லாம் காமனாக ஒரு க்வெஸ்சன், நான் பொண்ணாக இருக்கிறதுனால இதை என்னால் பண்ண முடியல, நான் ஆணாக இருந்திருந்தேன்னா இதை நான் சாதிச்சிருப்பேன், அப்படி ஒரு விஷயம்னா நைட் டைமில் ஃப்ரீயாக போக முடியல, அவங்களாம் போகிறாங்க வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறாங்க, 6 மணிக்கு மேலே கடைக்கு போனாலும் எதுக்கு 6 மணிக்கு மேலே கடைக்கு போகணும், அதுவும் பொண்ணு, அதுவும் பொண்ணு போகக்கூடாது, அது ஏன் பொண்ணு போகக்கூடாது, பையன் மட்டும் போகலாமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் நைட் அவுட் போவாங்க, அது மாதிரி ஸ்டேட்டஸ் போடும் போது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம போகக்கூடாதா, நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மோஸ்ட், ரொம்ப நேரம் நைட்டில் ஃபோன் யூஸ் ஸ்டேட்டஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேறு அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் தான் நான் ஆணா இருந்திருக்கலாம் அப்படினு ஃபீல் பண்றேன். வேற எல்லாத்துலயும் நீங்க ஈக்குவலா அப்படி கிடையாது. வேலைக்கு வேலைக்கு போகணும், தனியா நைட் ஷிப்ட் நைட் பண்ண முடியாது, தனியா அனுப்ப மாட்டாங்க, கேப்ல போறதா இருந்தா அந்த அட்ரஸ் கேட்பாங்க, அந்த பையன் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு கேப்ல தானே போவீங்க, அதுக்கே அவ்வளவு இருக்கும். கேப் டிரைவரோட டீடைல் கேக்குறீங்க. இப்போ நீங்க சொசைட்டி மேல சொசைட்டில சேஃப்டி இல்ல அப்படினு சொல்றீங்கல, அப்ப சொசைட்டின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மென்னால சேஃப்டி இல்ல அப்படினு எடுத்துக்கலாமா? பொண்ணுங்களாலே உங்களுக்கு பிரச்சனை வருது? ஒழுங்கா இருப்பான் நினைக்கிறாங்களா பேரண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மகளிர் தின வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணா நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த சொசைட்டில உங்களுக்கு ஒரு ஆண் கல்யாணம் ஆச்சு தானே, ஹஸ்பண்டால் நான் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உங்க ஃபேமிலியால நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால என்னால இதெல்லாம் பண்ண முடியல, நான் இதுவே ஒரு ஆணாக இருந்தால் நான் இதெல்லாம் சாதிச்சிருப்பேன், பொண்ணாக இருக்கிறனால சாதிக்க முடியல, அப்படி ஏதாவது இருக்கு? நிறைய இருக்குதான், ஒரு ஆணாக இருந்தாக்கா ஏதோ ஒன்றாலும் செய்யலாம், சுயமாக அவங்க முடிவு எடுக்கலாம். இப்போ பொம்பளையாக இருக்கிறதால அவரை கேட்டு தான் முடிவு எடுக்க வேண்டி வரும், எதுவாக இருந்தாலும் வீட்டுக்காரர் கேட்டு தான் எடுக்க வேண்டி வரும், தன்னால் சுயமாக எடுக்க முடியல. அதான் சரி, இப்போ உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க தானே, எத்தனை பிள்ளைங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல எந்த முடிவு எடுக்கிறதாலும் சுயமாக எடுக்க முடியல, அவங்கள்ட்ட கேட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்கள்கிட்ட கேட்டு எடுப்பாளா இல்லை சுயமாக எடுப்பாளா? கேட்டு தான் எடுப்பாள். கேட்டு தான் எடுப்பாள். அப்பா அம்மா, அப்பா அம்மா பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டாங்க? கேட்டு. அப்போ அதே இது உங்கள் மேலே இருக்கிறதுல தப்பு இல்லை? தப்பு இல்லை. இப்போ வந்து ஒரு பெண் குழந்தை வச்சு பெண் பிள்ளை உங்களுக்கு இருக்குது, அந்த ஒரு பெண் பிள்ளையை இந்த சமுதாயத்தில் வளர்க்குறது எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? கஷ்டமாக இருக்குது, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ நடக்கிற நடவடிக்கை ரொம்ப மோசமாக போகுது, அதனால் பயமாக இருக்குது. அது அந்த பயமாக இருக்குன்னு நீங்கள் எதை எதை வச்சு சொல்கிறீங்க? இப்படி ஒரு மாற்றம் இருந்தால் தான் நான் இந்த பொண்ணுங்க வந்து சேஃபாக இருக்க முடியும், அப்படி ஒரு மாற்றம் நடக்கணும்னா என்ன மாற்றத்தை சொல்லுங்கள்? மாற்றம்னா சொசைட்டி தைரியமாக இருக்கணும், எதையும் எதிர்த்து நிற்கணும், சவாலாக நிற்கணும். அப்படியும் வந்து அதையும் மீறி பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஆம்பளை பிள்ளைங்க, அதில் போகக்கூடாது, தப்பான வழியில் போகக்கூடாது. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லிட்டு அதே கண்களில் குத்துற விஷயந்தான் இப்போ நாட்டில் நடந்துகிட்ருக்கு. நம்ம காந்தி சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்கு எப்போ ஒரு பொண்ணு தனியாக சுதந்திரமாக நடந்துட்டு போகிறாளோ அப்போ தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம்.
அதே கருத்தை தான் நம்மள்கிட்ட பேசின பெண்களும் பல பேர் வச்சாங்க. அவங்களுக்கு சொசைட்டியில் வந்து ஒரு மாற்றத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. சொசைட்டியில் மாற்றோம்னா சொசைட்டியில் மற்றவங்க அவங்க ஏதாவது பண்ணுமோ அவங்க தப்பாக பார்ப்பாங்களோ தப்பாக நினைப்பாங்களோ அந்த ஒரு எண்ணத்தாலே பெண்களால் பல விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல மாற வேண்டியது பெண்களை நாம் பார்க்கும் பார்வை மாற வேண்டும். அதன் பிறகு மாறப்பட வேண்டியது அவர்களுடைய பெண்களின் மனது. பெண்கள் வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப தைரியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கருத்தை உங்கள் முன்னாடி வச்சுட்டு உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் அஜில், கேமராமேன் விக்டர். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க